பேர் ராஜலட்சுமி. குழந்தைகள் இன்ஃப்ளமேஷனுக்காக இங்கே அட்மிட் ஆனேன். ஏற்கனவே 2012 இதே ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து இன்பேஷண்ட்டாக இல்லை, டெய்லி வந்து வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஆயில் மசாஜ் பண்ணாங்க, 8 தரத்தில் சரியாயிருச்சு. அதுக்கு பிறகு இப்போ திருப்பி அதே ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. இப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னால் திருப்பி வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்தப்போ இந்த கோவிட் இருந்ததுனால டெய்லி வந்து பண்ண முடியாது, அது பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுனால ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ரிசல்ட் எடுத்துகிட்டு இனி வந்ததுனால பேஷண்ட்டாக அட்மிட் உள்ள இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகிட்டேன். ஒரு நாளைக்கு 2 தரம் ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. ஸ்ரீதேவி மேடம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இது என்னோடய பிரதர் வந்து இதே ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்து அட்மிட் ஆகியிருந்தார் அவர் 2012 முன்னாலே. அதனால் அவர் மூலமாக எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தெரிய வந்தது. பிறகு இந்த ஆயில் ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுர்வேத முறைப்படி தான் பண்ணுறாங்க, ரொம்ப கைண்டாக பண்ணுறாங்க. இப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னால் வரும்போது வலி ரொம்ப கடுமையாக இருந்தது. அப்புறம் இங்கே ஆயில் மசாஜ் பண்ணும்போது வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து வந்ததை விட வந்து நல்லா குறைச்சிருக்கு, நடக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸு தெரப்பிஸ்ட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் அட்டெண்டர் கூட இல்லாமல் தனியாக தான் இங்கே இருக்கேன். இருந்த போதுமே வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வராத அளவுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க, மருந்து கொண்டு வந்து கையில் கொடுத்துட்றாங்க. கேரிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு.